வணக்கம் மரணம் எப்ப வரும் அப்படின்னு யாராலையாவது சொல்ல முடியுமா நம்மளால நமது மரணத்தை கணிக்க முடியுமா தேதி இந்த நேரம் மரணம் கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியுமா ஒருத்தர் அப்படி சொல்லியிருக்கிறாரு அவருடைய பேர் குஞ்சிலால் முழு பேர் என்ன அப்படின்னா குஞ்சிலால் மால்வியா அந்த மனுஷன் மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பெதுல் மாவட்டத்துல சேரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அக்டோபர் இருபதுல பிறந்தவர் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் தன்னுடைய மரண தேதி அவர் குறிப்பிடுறார் அக்டோபர் இருபதுல நான் கண்டிப்பா செத்துருவேன் என்றார் அதாவது சூசைட் பண்ணி செத்துருவேன் அப்படின்னு சொல்லல அன்னைக்கு எனக்கு மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு அக்டோபர் இருபது அவருடைய பிறந்த தினம் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும் அந்த அக்டோபர் இருபதுல இறப்பு வரும் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறார் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய பத்திரிக்கைக்காரங்க கிட்டலாம் இதை தெரியப்படுத்தி ஏன் அப்படின்னா அவருக்கு உலகத்துக்கு இந்த மரண செய்தியை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தீவிரமாக இருந்திருக்கு அவருடைய அப்பா இதே தான் மரண தேதியை குறிப்பிட்டிருந்திருக்கிறாரு அந்த தேதியிலே அவருடைய உயிரும் போனதா சொல்கிறாங்க தன்னுடைய அப்பாவுக்கு இருந்த அந்த சக்தி தனக்கும் இருக்கிறதா அவர் நினைக்கிறார் தான் அவர் உறுதியா சொல்லியிருக்கிறாரு இந்த வருஷம் அக்டோபர் இருபதாம் தேதி என்னுடைய சாவு சர்வ நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த உள்ளூர் பத்திரிக்கைக்காரங்கள்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு அக்டோபர் இருபதை ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா மாற்றுறாங்க டிவி சேனல்காரங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க அவங்க எல்லாருமே அக்டோபர் இருபதாம் தேதி ரொம்ப பரபரப்பா அந்த கிராமத்துல வந்து சேர்ந்து அவரை பார்க்கிறாங்க அவர் எந்த நொடி மரணம் அடைவார் அப்படின்னு எதிர்பார்த்து எல்லாரும் காத்திட்டு இருக்காங்க என்ன ஒரு வேடிக்கை பாருங்களே ஒரு மனுஷன் அடுத்த செகண்ட் சத்துருவாரா அதுக்கடுத்த செகண்ட் செத்துருவாரா அப்படின்னு ஒவ்வொரு செகண்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல அவர் தன்னுடைய மனைவியோடு ஹனுமான் கோயிலில் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவருக்கும் ஒரே எதிர்பார்ப்பா இருக்கு எந்த செகண்ட் நமக்கு சாவு வரும் அப்படின்னு அவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் வரமாட்டேங்குது எல்லாரும் களைச்சு போயிட்டாங்க சோர்ந்து போயிட்டாங்க வரவே இல்லை அந்த நாளை முடிஞ்சு போச்சுங்க சாவு வரல அவரை எல்லாரும் கேள்வி பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன எல்லாரும் காத்திருந்தாங்கல்ல எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் என்னடா இந்த மனுஷன் சொன்ன மாதிரி சாகலையே அதுக்காக தற்கொலை பண்ணி அங்க சாவ முடியும் இவங்களுக்காக அவருக்கும் ஒரே வருத்தம் என்னடா இது இப்படி நடந்து போச்சு நமக்கு சாவு வரல நம்ம ரொம்ப உறுதியா நம்பும் நம்ம அன்னைக்கு சாவு வந்துடும் அப்படின்னு ஆனா சாவு வரலையே அப்படின்னு அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் பெரிய கவலை சாவு வந்திருந்தா எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல நிச்சயமா டிவி சேனல்காரங்களும் பத்திரிக்கைக்காரங்களும் ஒருவேளை சந்தோஷப்பட்டிருக்கலாம் அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு பிரமிப்பா செய்தி வெளியிட்டு இருந்திருக்கலாம் மரணத்தை முன்னாடியே கணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த மக்கள் மனசுல விதைச்சிருப்பாங்க பரப்பியிருப்பாங்க ஆனா சாவு வரல எதுக்காக அக்டோபர் இருபதாம் தேதி தனக்கு மரணம் வந்துடும் அப்படின்னு உறுதியா சொன்னாரு அப்படின்னு பார்த்தா இது ஒரு விதமான மன ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய மனசு நம்மளையே பல தருணங்கள்ல ஏமாற்றம் இப்படிதான்ப்பா நடக்கும் அப்படின்னு நம்ம மனசு உறுதியா சொல்லும் ஆனா அது அப்படி நடக்கவே நடக்காது இவருடைய மனசு ரொம்ப அழுத்தமா சொல்லிருக்கு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கு அக்டோபர் இருபதாம் தேதி சாவு வந்துரும் அப்படின்னு ஆனா வரலை அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது நம்மளுடைய மனசு பல்வேறு விஷயங்களை நம்மக்கிட்ட பேசக்கூடியது எப்பவுமே பேசிட்டு இருக்கக்கூடியது அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விஷயங்களில் ஒண்ணு ரெண்டு நடந்துரும் ஏன் அப்படின்னா அது எல்லா விஷயத்தையும் பேசும் பல்வேறு விதமான சாத்தியக்கூறுகளையும் அது பேசும் ஒரு விஷயம் தொடர்பாக என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குமோ என்னென்ன கணிப்புகளையெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனையையும் மனசு சொல்லும்போது அதுல ஏதாவது ஒண்ணு தான் செய்யும் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நமக்கு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது இப்ப உதாரணமா நம்ம நல்ல மழை பெஞ்ச காலத்துல நடந்து போயிட்டு இருக்கோம்னு வைங்களேன் நம்மளுடைய மனசு சொல்லும் வலிக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் ஒருவேளை நாம் அப்படியே வலிக்கு விழுந்திருக்கலாம் அதுக்காக நம்ம எதிர்காலத்தை கணிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இவருடைய அப்பா அக்டோபர் இருபதாம் தேதி தனக்கு மரணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்பியிருக்கிறாரு அப்படியே எதிர்பாராத விதமாக நடக்கவும் செஞ்சிருக்கு அது எதிர்பாராத விதமாக தற்செயலாக நடந்தது தான் அப்படிங்கிறத இவருடைய வாழ்க்கை இவருடைய அக்டோபர் இருபது நமக்கு நிரூபிக்குது சில நேரம் நம்ம சில விஷயங்களை ரொம்ப முழுமையா நம்புவோம் ரொம்பவும் அதிகமாக நம்புவோம் நூறு சதவீத நம்பிக்கையோடு இருப்போம் ஆனா நமது நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் தான் நமது வாழ்க்கை இருக்கும் இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் நம்ம குஞ்சிலாலோடைய மரண நகைச்சுவை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி